ஹலோ குட்டீஸ் பத்து நாள் விபிஎஸ்ல இன்னைக்கு அஞ்சாவது நாள் பாடம் நல்லா இருந்துச்சா எல்லாம் பொறுமையின் வீரர் யாரு யோபு பா எல்லாம் பொறுமை இருக்கா யோபு மாதிரி ஐயோ என்ன ஆண்டி பொறுமையை பற்றி சொல்றீங்களே அப்படின்றீங்களா கடவுள்கிட்ட பொறுமையா இருந்தாதான் யோப மாதிரி நம்ம சாதிக்க முடியும் இல்லையா இப்போ க கர்த்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக எதுவும் கிடையாது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரிலாம் கடவுள்கிட்ட கடை எல்லாம் கிடைக்காது நம்ம வெயிட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு தேவையா அதை கடவுள்கிட்ட நீங்கள் கேட்டிங்களா உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா கடவுள் கொடுக்க மாட்டார் அவர் வந்து உங்களை வெயிட் பண்ண வைப்பார் நீங்கள் வந்துட்டு அந்த ஜபத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கணுன்னா நீங்கள் எவ்வளோ ஜபத்தில் வந்துட்டு சின்சியராக இருக்கிறீங்கன்னு பார்ப்பார் நீங்கள் எவ்வளோ ப்ரே பண்ணுறீங்க எப்படி வீட்டில் எப்படி நடந்துக்கிறீங்களே இதெல்லாம் தான் நீங்க கேட்டதை கருத்தர் கொடுப்பார் சோ பொறுமையை வந்து நம்ம யோபு கிட்டம்தான் நம்ம கத்துக்கணும் பொறுமையின் வீரர் யோபுன்ட்டு நம்ம இன்னைக்கு படிச்சது போல நம்ம எத்தனை பேர் இப்படி பொறுமையா இருக்கிறதுக்கு நம்மளால முடியும் நமக்கு முடியும் பொறுமையாக நம்ம இருந்து தான் ஆகணும் எல்லாமே நம்ம அவசர அவசரமாக இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கிட்ட எல்லாம் கேட்கவே கூடாது அம்மா அப்பா எப்போ அது கொடுக்க முடியுமோ அப்போ தான் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி கடவுளும் நீங்கள் கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ தான் அவரும் கொடுப்பார் அது வரைக்கும் நீங்கள் ஜபத்துல காத்திருக்கணும் அதுதான் நம்ம இன்னைக்கு யோபு மூலயமா நம்ம கற்றுக்குறோம் எவ்வளோ ஜபிக்கணும் எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம்